ஆட்சியில் கூட நாங்கள் சொல்கிறோம், மக்கள் நீதி மையம் ஆட்சி பிடிக்கணும்னு சொல்கிறோன்னா என்ன போலி வாக்குறுதி கொடுத்து திமுக வந்தாங்களோ அதே தான் பண்ணுறாங்க. இபி பில் ஏற்றிட்டாங்க, பால் கவர் ஏற்றிட்டாங்க, மக்கள் மம்மி மம்மி ஓட்டு போடுறாங்க ரெண்டு கட்சிக்கு மாற்றி மாற்றி, அதே தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ விக்ரம் படம் எட்டு மேலே ஒரு வாட்டி எங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்கள், நாங்கள் எவ்வளோ பெரிய மீடியாஸ் கொண்டு வரோன்னு. ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒன்று பண்ணிக்கிறேன், தமிழ் சினிமா ரொம்ப மோசமாக இந்த காலத்தில் நம்ம ஆனவர் மட்டும்தான் வந்து தூக்கி ஸ்டாப் பண்ணார். இது வந்து தமிழ்நாட்டுக்கே இது தெரியும், தமிழ்நாட்டில் தமிழ் தாண்டி உலகத்துக்கே இது தெரியும். இது 50 நாள் இந்த மாதிரி இப்போ பாருங்களேன், அப்படியே பண்ணுங்கள் கூட்டம், இந்த மாதிரி கூட்டம் எந்த தடையிலையும் நீங்கள் பார்த்துக்க முடியாது. அவரை பார்த்துன்னா நாங்களாம் வளர்ந்தோம். இப்போது அவரோட படத்தை என் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாட்டி பார்த்தாச்சு. ஓடிட்டில் போட்டு கிழிச்சாச்சு, ஓடிட்டில் போட்டு கிளி கிழிச்சாச்சு. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டார்ல, அது அவரோட மார்க்கெட் போகுமா, எங்கேயாவது போகுமா சொல்லுங்களேன். சான்ஸே கிடையாது, அதெல்லாம் போகுதுன்னு சொல்லவே கூடாது. அவரெல்லாம் மார்க்கெட் போகுதுன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள். அவர் போயிட்டாரா சினிமாவே இல்லைன்னு அர்த்தம், அவர் மார்க்கெட் போயிட்டார்னா சினிமாவே இல்லைன்னு அர்த்தம். தலைவரோட வந்து நான் வந்து 20 வருஷமாக ரசிகராக இருக்கேன். சாரோட சத்யா படத்தில் வந்து நாங்கள் பார்த்துட்டுருக்கோம். ஆக்சுவலி சார் படம் எடுத்த படம் எல்லாமே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் பெரிய ஹிட்டாயின்னு இருக்குது. சார் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, கமர்ஷியலிட்டி யார் வேணால் கொடுக்கலாம், அது உதாரணம் விக்ரம் தான். விக்ரம் படம் பார்த்திங்கன்னா எங்களை பொறுத்தவரை ரசிகர்களுக்கு வந்து பெரிய நடிப்புலாம் அதில் சாரோடலாம் நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் பார்த்த வந்து சலங்க ஒலியோ இல்லை தசாவதாரமோ இல்லை சாரோட புன்னகை மன்னன் கேரக்டர்ஸ் இதெல்லாம் எதுவுமே பெருசாக டிஃப்ரென்ஷியல் இல்லை. ஒரு இட்டு படம் கொடுக்க முடியுன்றது சாதாரணமாக இதை எடுத்து தெரிஞ்சுக்கலாம். கமல் சார் வந்து இட்டும் கொடுக்க முடியும், அதாவது பிரம்மாண்ட நேஷனல் அவார்டு படமும் கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலியெல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு இல்லை தமிழ் சினிமா அவ்வளோதான், இனிமேல் தெலுங்கு தான் இன்ட்ரின் கொடுக்கும்போது எல்லாம் எல்லாம் நினச்சிட்டாங்களோ அவ்வளோ தான் தெலுங்கு தான் தமிழ் இனிமேல் முடியாது அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த விக்ரம் வந்து நிற்குது. அப்போ என்ன அர்த்தம், தமிழோட மறுபடியும் ஒரு பெருமை. ஸோ இதை பார்த்து மீடியாஸில் என்ன பண்ணோம், திருப்பியும் அந்த ஜாதி பிராண்டு, அதாவது இப்போது மீடியாஸ் எல்லாம் எப்படி படம் எப்படி போயிடுச்சுன்னா ஒரு ஜாதி அடிப்படையிலையோ இல்லை மத அடிப்படையிலையோ படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, அப்படி எடுக்காமல் இப்போ இதுமாதிரி ஒரு சோஷியல் அவேர்னஸோட இது வந்து பார்த்திங்கன்னா வந்து போதை மருந்து விஷயமாக தடுக்கிறது. இந்த போதை மருந்து விஷயம் சார் வந்து உங்களுக்கு பழைய படத்துலேயே ஒன்று சொல்லியிருப்பார், அப்போல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் வந்திருக்கா. இப்போ தமிழக மக்கள் வந்து விக்ரம் படத்துக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்றாங்க, அதே கமல் சாருக்கு இதே மாதிரி அரசியலில் கமல் சாருக்கு ஆதரவு தருவாங்க கண்டிப்பாக. அதனோட ஒரு வெற்றி தான் இது, அந்த அரசியல் அதாவது அன்பில் அவருக்கு அதில் செய்ய முடியலன்றத ஒரு பரிகாரமாக இதில் செய்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். மீண்டும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த வெற்றியை தொடர்ந்து அரசியல்லேயே அவர் ஜெயிச்சு வருவார். அந்த அதை அதாவது நீங்கள் கேட்டிங்களே இப்போ அந்த க்வெஸ்டினுக்கு அரசியலில் வர வெற்றி இல்லை, அந்த இதில் எப்படி இந்த வெற்றி கிடைச்சிருக்கோ இதோட இன்னும் ட்ரிபிள் மடங்கு அந்த அரசியலில் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதனோட வெறியை தான் மக்கள்லாம் இதில் காமிச்சிருக்காங்க. இதுவே அவர் வெற்றி, இதுவே அவர் பிராயச்சித்தமாக செஞ்சுருக்காங்கன்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம இருக்காரு, அவேர்னஸ் நிறைய இருக்குது, பப்ளிக் கொஞ்சம் எதிர்பார்க்கணும். பட் கமர்ஷியல் இட்டு வேணுமா, நல்ல படங்கள் வேணுமான்றது கமர்ஷியல் தாராளம் கொடுக்க முடியும். நீ 400 கோடி சம்பாதிச்சிட்டார், அவரை போய் கேளுங்க 400 கோடி சம்பாதிச்சிங்க இந்த படம் உங்களுக்கு ஹாப்பியான்னு கேளுங்க, கண்டிப்பாக இல்லைன்னு வரேன். ஏன் இல்லை இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மக்கள் விரும்புகிற மக்களுக்கு இது ஒரு படம் இல்லை. ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹிட்டு, இளைஞர்லாம் பெரிய இன்றைக்கி ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸாக நிறைய வந்திருக்காங்க, எங்களை மாரி ஃபேமிலி 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 வந்து பார்த்துட்டே இருக்காங்க. உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நீங்களாம் இவ்வளோ பேட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க, இதே நல்ல படம் குணா வரும்போதெல்லாம் யாரும் வரல. இல்லை இல்லை சொல்ல வரேன், உங்களை மாரி அப்போ மீடியாஸ்லாம் அவ்வளோ வரல, இன்றைக்கி இந்த படம் வருதுன்னா வெற்றியோட பெரிய விஷயம் தான், சக்ஸஸ் சாரோட தான். சார் என்றைக்குமே வந்து சொல்கிற விஷயம் அதுதான், எங்கே தோல்வியோ அதில் தான் வெற்றி வர முடியும்னு. சார் நான் கமல் சார்னு சொல்ல, ஒரு படத்தை எடுத்து முடிக்க எவ்வளோ செலவாது அது போல் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும். ஒரு கேவலமான விஷயத்தை யாரும் சொல்ல முடியும், இப்போ உங்களை பார்த்து நானே எதுவும் சொல்ல முடியும், ஆனால் உங்களோட ரியாலிட்டி யாருக்கு தெரியும். இப்போ இந்த படத்தை பார்க்க வர மக்கள்லாம் என்ன மாறன்னு சொன்ன கதை கேட்டால் வராங்க. ஸோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப நாள் நிற்காதங்க, உண்மை மட்டும் தான் ஜெயிக்கும், அதுதான் மக்கள் உண்மை மட்டும் தான் ஜெயிக்கும். எவ்வளோ பெரிய சந்தோஷம்னா அதை சொல்ல முடியாது. இந்த தேட்டரோட இதோட இன்னும் தேட்டர் எவ்வளோ பெருசு இருந்தால் அவ்வளோ பெரிய சந்தோஷம் தான். ஊசட்டைக்காரருக்கு வேறு வேலையே இல்லை, இதுதான் வேலை. அவருக்கு வேறு என்ன வேணும், அதாவது அவருக்கு ஏதாவது விஷயம் வேணும். ஸோ அதை எதை எடுத்து அதாவது யாருமே நல்லா இருக்காது, நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து யாருக்குமே பிடிக்காது. ஸோ அதை எடுத்து என்ன பண்ணணும், அதை எப்படி டேமேஜ் பண்ணணும்னு தான் எல்லோரும் பண்ணுவாங்க, புரியுதா? ஸோ அதனால் அதை அவர் சொல்லணும்னு சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. விக்ரம் படம் குறையாத இதுவும் தரம் குறையாத படம் இல்லை, ஒருத்தான படம். ஆக்சுவலி இப்போது தேவையான படம் தான் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். கேஜிஎஃப் பார்ட் டூ, கேஜிஎஃப் பார்ட் ஒன்லாம் பார்த்துருக்கோம். ஸோ தமிழில் அந்த மாதிரி ஒரு செட்டப் கூட ஒரு படம் எடுக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணும். பட் அதெல்லாம் விட தமிழ் தனி மாதத்தில் விக்ரம் படம் ஒரு அல்டிமேட்டான நம்ம வந்துட்டு சூர்யா சாரோட ஒரு பெரிய வெளியில் சூர்யாக்காகவே படம் போனது கடைசியில் கிளைமேக்ஸில் தரமான ஒருத்தான ஒரு வில்லனாக இருக்கிறேன்.
ஆக்சுவலாக இது இது ஆல்ரெடி இந்த இரவு நிழல்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு சொல்லியிருப்பாருன்னு சொல்லி யூடியூப்ல கான்ட்ரவர்சி போட்டுச்சு. என்னென்னா ஓகே, ஒரு இதுவாக இருந்து ஒரு ஃபேனாக இருந்து எவ்ரி ஒன் ஆஸ் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வியூ இருக்கும், ஒரு ஒருத்தருக்கு தனியாக வியூ இருக்கும், என்ன வேணால் அவங்க சொல்லலாம் இந்த மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே படம் பிடிக்கணும் அப்படின்றது ஒரு இது கிடையாது, அவங்க வியூ வேணால் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அது போல. பரணா அவர் வேறுங்களேன், எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி நல்லா நல்லா எப்படி தான் படம் எடுக்கணும் நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம்னு சொன்னால், அவர் ஒரு படையை பண்ணார் ஆன்டி இந்தியன்னு. ஓ எந்த யாருமே பார்க்க மாட்டாங்க, ஆண்டி கூட பார்க்க மாட்டாங்க, ஆண்டி இந்தியன் வச்சுருக்காரு. இல்லை இல்லை அதெல்லாம் படமே இல்லை, நான் மொக்க போடுறோம் அதுக்கு அவர் அது அதுக்கு அவர் நல்லா இருக்குன்றாரு. எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா அன்ஃபாலோ பண்ணிட்டு ரிவ்யூலாம் பார்க்காதீங்க.